Praise the Lord, கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமது வீடியோவை தினமும் மாலை 3 மணிக்கு காண தவறாதீர்கள் நண்பர்களே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1 யோவான் 3:17-24. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறதெப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டி கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். நாம் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஆமேன். மகா இரக்கமும் மனதுருக்கமும் கொண்ட எங்களுடைய நேச தந்தையே, உமது பரிசுத்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமது பாதத்தில் வருகிறோம் அப்பா. நாங்கள் எங்கள் சகோதரரிடத்தில் பூரண அன்புள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க அப்பா. அன்புக்கு மாத்திரம் நாங்கள் அடிமையாக இருக்க எங்களுக்கு கட்டளையிடுங்க. அனுதினமும் உமது கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நாங்கள் தைரியமுள்ளவர்களாக உமது சந்நிதியில் வந்து நிற்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. நல்ல வழியில் நீங்கள் எங்களை நடத்தினதுக்காக உமக்கு நன்றி பரலோக தந்தையே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளெஸ் யூ.